அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி குறித்து தொடர்ச்சியான அவதூறு பரப்பிட்டு இருக்கக்கூடிய வெற்றிகுமாரனுடைய நேர்காணல்ல சாட்டை திருமருனுக்கு நேரடியாகவே ஒரு சவால் விட்டிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பல ஆண்டுகள் ஆயிருந்தாலும் இப்பவும் பாத்தீங்கன்னா வெற்றிகுமாரன் நாம் தமிழர் கட்சிக்கு தொண்டாற்றுறதுக்காக நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி இருக்க சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி மேல தொடர்ச்சியாக வன்மத்தை மட்டுமே வெற்றிகுமாரன் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இறுதியாக சாட்டை துரைமுருகனுடைய போன்ல இருந்து எடுத்த ஒரு ஆடியோல காளியம்மாள் மற்றும் சாட்டை துரைமுருகன சீமான் கொஞ்சம் கோபமாக திட்டக்கூடிய ஆடியோகள்லாம் வெளியாகி இருந்துச்சு. இதற்கு வெற்றிகுமாரன் பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே இப்படி ஏளனமா தான் அவர் நடத்துறாரு அப்படின்னும், கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மரியாதையை தரமாட்டுறாரு அப்படின்னு பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு வெற்றிகுமாரன். இது எல்லாமே அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற வெறும் வன்மமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அனைவருமே நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இதுக்கு முதல் முக்கிய காரணமே வெற்றிகுமாரனுக்கு நேரடியாக சீமான் இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னும், வெற்றிகுமாரனுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் அவரை கட்சியிலிருந்து நீக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத வெற்றிகுமாரன் தற்போது பகிர்ந்திருக்காரு. வெற்றிகுமாரன் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கட்சிக்காக நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன், ஆனா சாட்டை துரைமுருகனோட ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில சாட்டை துரைமுருகனாச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு கேட்காம உடனடியாக அவர் என்ன கட்சியிலிருந்து நீக்கி இருந்தது எனக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு அப்படின்னும், கட்சிக்காக வேலை செஞ்சவங்களுக்கு மரியாதையா இல்லையா அப்படின்னு வெற்றிகுமாரன் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காரு. இந்த தருணத்துலதான் நேரடியாகவே சாட்டை துரைமுருகனுக்கு வெற்றிகுமாரன் ஒரு சவாலும் விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னா, சீமானுக்கு சொம்பு அடிக்காம உன்னால கட்சியில இருக்க முடியுமா அப்படின்னும், கட்சியில இருந்து நேரடியாக எவ்வளவோ நிர்வாகிகளை நீக்கக்கூடிய சீமான் சாட்டை துரைமுருகன் அழைச்சு எதனால ஒரு விசாரணை கூட முன்வைக்க மாட்டாரு அப்படின்னு வெற்றிகுமாரன் சாட்டை துரைமுருகனத்துல நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சீமான் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக என்ன சொல்றேன் அப்படின்னா, கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இரு பக்கத்திலையும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்படின்றத நான் ஒரு அறிவுரையாகவே சொல்லிக்கிறேன் அப்படின்னு வெற்றிகுமாரன் பாத்தீங்கன்னா சீமான இடத்துல போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நேராக நான் சாட்டை துரைமுருகனை சந்திச்சேன் அப்படின்னா பல விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குறிச்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.